வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து ஜோ பைடன் நிர்வாகம் இரண்டாவது முறையாக காங்கிரஸை புறக்கணித்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்க முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. வளமையாக மற்றும் ஒரு நாட்டுக்கு அமெரிக்கா ஆயுத விற்பனை செய்வதென்றால் பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோனின் பரிந்துரையுடன் அமெரிக்க ராஜாங்க அமைச்சு முடிவு செய்து அது வெள்ளை மாளிகைக்கு அனுப்பப்படும். அங்கே ஒப்புதல் கொடுக்கப்பட்டு அமெரிக்க காங்கிரசுக்கு அனுப்ப வேண்டும். அங்கு காங்கிரஸ் உறுப்பினர்களிடம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு அதன் பின்னரே ஆயுத விற்பனை செய்யப்பட வேண்டும். காசா இறப்பு எண்ணிக்கை அதிகரிப்பதால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக உள்ள அமெரிக்க நிர்வாகம் மீது காங்கிரஸ் உறுப்பினர்கள் விமர்சனங்களை முன்வைக்கும் நேரத்தில் இஸ்ரேலுக்கு 147.5 மில்லியன் டாலர் மதிப்புள்ள பீரங்கி குண்டுகள் மற்றும் தொடர்புடைய உபகரணங்களை விற்பனை செய்வதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக ராஜாங்க அமைச்சு அறிவித்தது. இந்த ஆயுத விற்பனை அவசர கால விதிமுறையின் கீழ் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அவசர கால விதிமுறையின் கீழ் ஆயுத விற்பனை என்று அறிவிக்கப்பட்டால் மற்ற நாடுகளுக்கு ஆயுத விற்பனைக்கு தேவைப்படும் காங்கிரஸின் மறுஆய்வு செயல்முறையை தவிர்க்க முடியும். அக்டோபர் 7 காசா போர் தொடங்கிய பின் இது இரண்டாவது தடவையாக நடக்கிறது. இந்த மாத ஆரம்பத்தில் இஸ்ரேலுக்கு சுமார் 13,000 ரவுண்ட்ஸ் டேங்க் வெடிமருந்துகளை விற்பனை செய்வதற்கும் அவசர கால விதிமுறையின் கீழ் ஆயுத விற்பனை என்ற நடைமுறையை அமெரிக்க ராஜாங்க அமைச்சு பயன்படுத்தியது. இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. மத்திய கிழக்குக்கே கடந்த காலத்தில் இந்த நடைமுறை பயன்படுத்தப்பட்டது. 2019 மே மாதம் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஆயுத விற்பனைக்கு அமெரிக்காவின் அப்போதைய ராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ அவசர கால விதிமுறையின் கீழ் ஆயுத விற்பனைக்கு ஒப்புதல் அளித்தார். ரஷ்யாவின் படையெடுப்புக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆயுதங்களை விரைவாக அனுப்புவதற்கு 2022 குறைந்தபட்சம் 2 தடவைகள் அவசர கால விதிமுறையை அமெரிக்க ராஜாங்க அமைச்சு பயன்படுத்தியுள்ளது. ஹமாஸுக்கு எதிரான போரில் உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு காசாவில் போரின் தீவிரத்தை குறைக்க அமெரிக்காவிடமிருந்து அதிக அழுத்தத்தை எதிர்கொள்கிறார். ஆனால் அவர் இஸ்ரேல் வரும் நாட்களில் போரை ஆழமாக்கும் என்று அறிவித்துள்ளார். போரை ஆழமாக்க வேண்டுமென்றால் அதிக ஆயுதங்கள் தேவை. அதை அமெரிக்கா அவசர கால அடிப்படையில் கொடுப்பதிலிருந்து போரை ஆழமாக்குவதை அமெரிக்காவும் ஏற்றுக்கொள்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோன் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுக்கு உடனடியாக விற்பனை செய்ய வேண்டிய அவசர நிலவை நிலவுகிறது என்று காங்கிரசுக்கு விரிவான நியாயத்தை அளித்துள்ளார் என்று கூறியது. அந்த அறிக்கையில் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு அமெரிக்கா உறுதி பூண்டுள்ளது. இஸ்ரேலின் தற்காப்பு திறனை மேம்படுத்தவும் பராமரிக்கவும் இஸ்ரேலுக்கு உதவுவது அமெரிக்க தேசிய நலன்களுக்கு இன்றியமையாதது. இந்த அவசர கால அடிப்படை ஆயுத விற்பனை அந்த நோக்கங்களுடன் ஒத்துப்போகிறது. சர்வதேச மனிதாபிமான சட்டத்திற்கிணங்க ஆயுதங்களை பயன்படுத்துவது அனைத்து நாடுகளுக்கும் கடமை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. காசா போரில் ஹமாஸ் உட்பட பாலஸ்தீனிய இயக்கங்களால் பயன்படுத்தப்பட்ட பெரிய அளவிலான சீன ஆயுதங்கள் காசாவின் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF கைப்பற்றப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சமூக வலைதளங்களில் அது தொடர்பான சில புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. ஹமாஸ் உட்பட பாலஸ்தீனிய இயக்கங்களின் கைகளுக்கு சீன ஆயுதங்கள் எப்படி கிடைத்தது? பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் தகவல்களின்படி பாலஸ்தீனிய இயக்கங்களின் கைகளுக்கு சீன ஆயுதங்கள் நிச்சயமாக கிடைத்துள்ளன. ஆனால் அந்த ஆயுதங்கள் சீனாவிலிருந்து நேரடியாக வாங்கப்படவில்லை. சீனா ஒரு மிகப்பெரிய ஆயுத தயாரிப்பு தொழில் வலையமைப்பை கொண்டுள்ளது. சீன ஆயுத தயாரிப்பு நடைமுறைகளின்படி சீனா ஒருபோதும் அரசு சாரா நிறுவனங்களுக்கு ஆயுதங்களை விற்பதில்லை. சீனாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஆயுத தயாரிப்பு தொடர்பான நெருக்கமான உறவுகள் உள்ளன. சீனா பல இஸ்ரேலிய ராணுவ சாதனங்கள் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றது. அதனால் ஹமாஸ் உட்பட பாலஸ்தீனிய இயக்கங்களுக்கு சீனா ஒருபோதும் ஆயுதங்கள் விற்கப் போவதில்லை. ஆனால் சீனா நிச்சயமாக மத்திய கிழக்கில் உள்ள நாடுகளுக்கு ஆயுதங்களை விற்கிறது. அந்த ஆயுதங்கள் எல்லாமே அந்த ஆயுதங்களை வாங்கும் நாடுகளின் இராணுவங்களால் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன என்று கூற முடியாது. சில மத்திய கிழக்கு நாடுகள் 3வது தரப்புக்காகவும் சீன ஆயுதங்களை வாங்குகின்றன. அது சீனாவுக்கும் நன்றாகவே தெரியும். உதாரணமாக சீனாவிடமிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் சில ஆயுதங்களை வாங்குகிறது. அவற்றில் சில ஆயுதங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கே கூட போவதில்லை. அவை நேரடியாக லிபியாவுக்கு போய்விடுகின்றன. அங்கு லிபிய அரச இராணுவத்துக்கு எதிராக போர் புரியும் ஹலீபா ஹப்டரின் லிபிய தேசிய இராணுவம் என்ற இயக்கத்திற்கு கொடுக்கப்படுகிறது. அதே போல சீனாவிடமிருந்து சவுதி அரேபியா சில ஆயுதங்களை வாங்குகிறது. அந்த ஆயுதங்கள் ஏமனில் அன்சாரலா இயக்கத்திற்கு எதிராக போர் புரியும் சவுதி ஆதரவு இயக்கங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. அவ்வளவு ஏன்? ஆப்கானிஸ்தானில் சோவியத் யூனியன் போர் புரிந்த போது அமெரிக்கா தலிபான் உட்பட எதிர்த்தரப்புக்கு ஆயுதங்களை கொடுத்தது. அவை அமெரிக்கா ஆயுதங்கள் அல்ல, சீனாவிடமிருந்து அமெரிக்கா வாங்கிய ஆயுதங்கள். அவை அந்த ஆயுதங்கள் அமெரிக்கா வரை கூட சென்றதில்லை.
ஆயுதங்களுக்கு அமெரிக்கா பணம் கொடுத்துவிடும். ஆயுதங்கள் சீன கப்பல்களில் ஏற்றப்பட்டு பாகிஸ்தானின் கராச்சி துறைமுகத்தில் இறக்கப்படும். அங்கிருந்து அவற்றை பாகிஸ்தான் உளவுத்துறை எல்லை கடந்து ஆப்கானிஸ்தானுக்குள் அனுப்பிவிடுவார்கள். இப்படி சீன ஆயுதங்கள் மூன்றாவது தரப்பின் கைகளுக்கு போவது அப்படியொன்றும் நடக்க முடியாத காரியம் அல்ல. ஹமாஸ் உட்பட பாலஸ்தீனிய இயக்கங்களின் கைகளுக்கு சீன ஆயுதங்கள் போக வேண்டுமென்றால் சில நாடுகள் அவற்றை கொடுத்திருக்கலாம். அல்லது மூன்றாவது தரப்பு கூடாக ஆயுத கருப்பு சந்தைக்குள் போகும் சீன தயாரிப்பு ஆயுதங்களும் காசா வரை போய் சேரலாம். சீன ஆயுதங்களுக்கான பெரிய கருப்பு சந்தை சில ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ளன.